அண்மை செய்தியை பார்க்கிறோம். விடைத்தாள் திருத்தும் பணியில் ஆசிரியர்கள் தவறாது ஈடுபட வேண்டும் என்று தனியார் பள்ளிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வுகள் முடிவடையும் நிலையில் விடைத்தாள் திருத்தும் பணிகள் தொடங்கப்பட உள்ளன. இந்நிலையில் விடைத்தாள் திருத்தும் பணியில் ஆசிரியர்கள் தவறாது ஈடுபட வேண்டும் என்று தனியார் பள்ளிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், சுற்றறிக்கை வாயிலாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, விவரமா பதிவு செய்யுங்க. அரசு தேர்வுத்துறை இயக்குநர் அனுப்பியிருக்கக்கூடிய இந்த சுற்றறிக்கையில பார்த்தீங்கன்னா, இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த 6ஆம் தேதி தொடங்கி வரக்கூடிய 20ஆம் தேதி வரை நடைபெற்று வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வந்து இதற்கான இந்த விடைத்தாள்கள் பார்த்தீங்கன்னா 967,000 பேர் இந்த தேர்வு எழுதி வருகிறார்கள் மாநிலம் முழுவதும். இந்த தேர்வு சில மையங்கள்ல வந்து தேர்வு மதிப்பீடு இந்த வேல்யூவேஷன் சென்டருக்கு சில ஆசிரியர்கள் வராதனால வேல்யூவேஷன் பணிகள் சீக்கிரமா முடிக்கப்படுறதில்ல என்ற ஒரு தகவலை அடுத்து இந்த வேல்யூவேஷனுக்கு வராத தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கும் டியூட்டி போட்டுப்பாங்க. அவங்க வராத நிலையில அந்த பள்ளியுடைய பேப்பர் வந்து திருத்த மாட்டோம், அதாவது வேல்யூவேஷன் செய்ய மாட்டோம் அப்படின்ற ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேல்யூவேஷன் பணிகள் வந்து வரக்கூடிய 24ஆம் தேதி முதல் தொடங்க இருக்கின்றன. இதுதான் அந்த தகவலாக இருக்கிறது. இந்த பேப்பர் வேல்யூவேஷனுக்கு வராத தனியார் பள்ளிகளுடைய ஆசிரியர்களுடைய அந்த பள்ளி மாணவர்களுடன் விடைத்தாள்கள் திருத்தப்பட மாட்டாது என்று சொல்லப்பட்டது. என்று சொன்னால் இந்த நிறைய ஆசிரியர்கள் வந்தாதான் நிறைய பேர் உடனே திருத்தி அதை வந்து ரிசல்ட் வெளியிட முடியும். கடந்த காலங்களில் வந்து இது மாதிரி ஆசிரியர்கள் நிறைய லீவ் போடுறதால பேப்பர் வேல்யூவேஷன்ல ஒரு தாமதம் ஏற்பட்டதால முன்கூட்டியே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிற தளபதி. கடந்த காலங்களில் இது போன்ற பிரச்சனைகள் இருந்தது, இந்த முறை அதனை சரி செய்வதற்காக இது போன்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை நியாயமான காரணங்கள் இருப்பின் அவர்கள் விடுப்பு கேட்கிறார்கள் என்றால் அதனை முடிவு செய்வது, விடுப்பு கொடுப்பது யாராக இருக்கும்? பள்ளி நிர்வாகம், மாவட்ட கல்வி அதிகாரிகள் இருக்கிறார்கள். அந்தந்த மாவட்டத்திலே சிஇஓ லெவல்ல இருக்காங்க முதன்மை கல்வி அலுவலர்கள், அவர்கள் டிஓஸ் சிஓஸ் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல்யூவேஷன் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பணி. ஏன்னா வந்து பல லட்சம் மாணவர்கள், 9 லட்சம் இன்ட்டு 5 போட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேப்பர் வந்துடும். அது வந்து ஏன்னா ஒவ்வொரு பாடத்தையும் அவங்க 5 ஒரு மாணவருக்கு 5 பேப்பர் திருத்தணும். எனவே இது வந்து ஒரு பெரிய பணி என்பதால நிறைய லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் பயன்படுத்த போறாங்க. இதுக்கு வந்து வரக்கூடிய ஆசிரியர்கள் வந்து முன்கூட்டியே இது போன்ற ஒரு சுற்றறிக்கை எனப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவர்கள், உடல்நிலை சரியில்லாதவர்கள், கொரோனா போன்ற நோய் தொற்று உள்ளவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.